புண்ணியம் செய்ய செய்ய வன்மை நீங்கும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். இதுக்கு என்ன ஐயா உபாயம் நீ செய்திருக்கிறாய்? ஒன்றும் இல்லை, எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தினமும் பூஜை செய்தேன், அன்னதானம் செய்தேன், உண்மை கடவுளை புகழ்ந்து பேசினேன், புண்ணியம் செய்தேன். புண்ணியம் செய்ததனால், புண்ணியம் செய்ய செய்ய பூஜை செய்ய செய்ய வன்மனம் நீங்கியது. புண்ணியத்தாலும் பூஜையால் தான் வன்மனம் நீங்கும். அந்த உயிர்கொலை செய்தல், புலால் உண்ணுதல், பிற சொத்தை அபகரித்தல், எப்படியாவது வாழும் கற்பனை இல்லாத வாழ்க்கை புண்ணியவான். புண்ணியமும் பூஜை இருந்தால் கற்பனையில் முழுக மாட்டான். அந்த கற்பனை அது அப்படி செய்யணும், இப்படி போட இதை கதை விட்டுட்டு ஏ மனமே என்ன என்ற கதை விடுறேன். இதெல்லாம் இந்த கதையை நின்று வச்சு கதை. அப்போ அது கற்பனை இருக்காது அவனிடம், கற்பனை செய்ய மாட்டான். புண்ணியம் செய்தால் புண்ணி பூஜை. பூஜையும் எப்படி செய்ய வேண்டும்? பெரியவர் அழைக்கணும். ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, அருணகிநாதா, திருமலை தேவா, கரூர் முனிவா, நந்தீசா, இப்படி இப்படி பெரியவங்களை கூப்பிடணும். அவன் கூப்பிட்டா சொல்லுவார், நோக்கம்னான்னு கேட்பான். நான் தூய்மையான தூய்மை உள்ளவனாக வாழ வேண்டும், மென்மையான மனசு வேணும் எனக்கு, மென்மையான மனசு வேணும், இறக்க சிந்தை இல்லை எனக்கு, அறக்க குணத்தோடு வாழுகின்றேன். அறக்க குணம் உள்ளவனுக்கு நீ இறக்கம் காட்ட மாட்டாய் என்பது எனக்கு நான் அறிவேன். அறக்க குணம் உள்ளவனாக இருக்கிறேன், இறக்க சிந்தை வேண்டும், அதுக்கு நீ தான் அருள்ச்சின்னு கேட்பா. பெரியவர்கள் எது கேட்குறா கேட்குறான். அப்போ செல்வம் வேணாமா? ஏய், பெரியவங்க ஆசிருந்தால் எதை விரும்புகிற, வேணுங்கிறத தருவான். அவனுக்கு என்ன இருக்காது, அள்ளி கொடுத்துட்டு போகிறோம் தானே, ஏன் போய் சொல்ல வேண்டும்? பொருளை அள்ளி வழங்குவார்கள். புண்ணியமும் பூஜை இருந்தால் பொருள் கிடைக்கும். புண்ணியமும் பூஜை வந்தால் உயிர் கொலை செய்வதை கண்டு நடுங்கும், உதவு எதையை நடுங்கும், ரசிக்க மாட்டார். அது சரி, புண்ணியமும் பூஜை செய்ய என்ன இருப்பினா, மன்னிக்கும் மனப்பான்மை கிடைக்கும். மனைவி குற்றம் செய்தாலும் சரி, தாய் தந்தை குற்றம் செய்தாலும் மன்னிக்கிற மனப்பான்மை வேண்பதற்கு புண்ணியம் வேண்டும். இல்லை என்றால் கடைசி வரலும் அவனுக்கு பழி வாங்கிட்டு விட்டுருவான். கடைசி வரலும் பழி வாங்க உணர்வு வந்தால் இங்கே புண்ணியம் ஏற்கவே முடியாது. மன்னிக்கு மனப்பான்மை வேண்டுமல்லவா, அதுக்கு யார் ஆசி வேண்டும்? பயிற்சி கொடுக்கலாமோ? நூலறிவு வருமா? நூலறிவு கொண்டு நம்ம மன்னிக்கு மனப்பான்மை வருமோ? மன்னிக்கு மனப்பான்மை வரவே வராது, நூலறிவால் வராது. பின் எப்படி வரும்? திருவருளால் தான் வரும். புண்ணியம் பூஜை இருந்தால் மன்னிக்கு மனப்பான்மை வரும். தரே தலைவன் ஆசி இருந்தால் புண்ணியம் பூஜை இருந்தால் என்ன வரும்னா, ஜாதி வெறி இருக்காதையா. மனிதனை நரகத்துக்கு தள்ளுவது ஜாதி வெறியே, மனிதனை நரகத்துக்கு தள்ளுவது ஜாதி வெறியே, மனிதனை நரகத்துக்கு தள்ளுவது ஜாதி வெறி. எப்படியா விடுபடுவேன் அதிலிருந்து? என் மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குதே, நான் என்னம்மா பாவம் செஞ்சுதே, அவன் இந்த ஜாதி இந்த ஜாதி, அவன் அந்த ஜாதி நினைக்கிறேனே, நீங்கள்லாம் அப்படியெல்லாம் இல்லையே, இந்த அளவுக்கு முன்னேறிட்டீங்களே, அதுக்கு எனக்கு உபாயம் இருக்கக்கூடாதோ? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.